அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஜப்பான் நாடுகள் அடங்கிய ஜி நாடுகள் அமைப்பின் உச்சி மாநாடு இங்கிலாந்தின் கான்வால் நகரில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் கலந்து கொள்கின்றன பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து உலக நாடுகள் பாடம் கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் கடந்த சில மாதங்களாக பல்வேறு நாடுகள் கொரோனா மேலாண்மையில் மேற்கொண்ட தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்வதுடன் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென்கொரியா ஆகிய நாடுகள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றன அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று இன்று காணொலி மூலம் உரையாற்ற உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி தெரிவித்தார் கொரோனா தொற்று பாதிப்புக்கு பிந்திய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது கொரோனா போன்ற பெருந்தொற்றுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் உலக நாடுகளிடையே சுதந்திரமான நேர்மையான வகையில் வர்த்தகம் நடைபெறுவதற்கான வழிவகைகள் குறித்தும் பருவகால மாற்றங்களை எதிர்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது ஏழை நாடுகளுக்கு நூறு கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்களை வழங்குவதென இந்த உச்சி மாநாட்டில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தடுப்பூசிகளை தயாரிக்க தேவையான பொருட்களை இந்தியாவுக்கு விநியோகிப்பதில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐநா சபை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் உரையாற்றவுள்ளார் நிலம் பாலைவனமாவதை தடுப்பதற்கான ஐ நா ஒப்பந்தத்தின் பதினான்காவது மாநாட்டின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி பதவி வகுத்து வருகிறார் இந்த அமைப்பின் சிறப்பு கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது காணொலி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் பாலைவனமாதல் நிலம் சீர்கேடு அடைதல் வறட்சி உள்ளிட்டவற்றை தடுப்பது குறித்து இந்த கூட்டத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் வேளாண் நிறுவன தலைவர்கள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள்